ஹாய் தமிழ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சேனல் வியூவர்ஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்பலை எப்படி வந்து கற்றுக்கிறதுன்ட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை எப்படி சரியான முறையில் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து, அதாவது ரெண்டு வீடியோ ஃபோர்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு நபர் வந்து கேட்டிருந்தார், இந்த ஒர்க் அவுட் நான் செய்யும் போது என் பாடி வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடுது, இது எதனால் வருது, இதை வந்து சரி செய்ய முடியுமா, இல்லை போக போக வருமா அப்படின்ற மாதிரி, போக போக சரியாக வந்துடுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அது போக போக வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும். இருந்தாலும் ஒரு சில ட்ரிக்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரியான பொசிஷன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மூலிமா வந்து அந்த மாரி ஆடாமல் பார்த்துக்கலாம். ஸோ அது என்ன, அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி சொல்லும் பாருங்கள். உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து அதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப்ஸை வச்சு தான் வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிளில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஊஞ்சல் ஆறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து மேலே எடுத்துகிட்டு போகும்போது பாடி வந்து இப்படி எடுத்துகிட்டு போவோம். ஓகே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் முடிஞ்ச உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக, அதாவது வந்து ஹெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப்ஸில் இடிக்கிற அந்த பொசிஷன்ஸில் எடுத்துகிட்டு போங்க. அதுக்குன்னு இடிக்கக்கூடாது இப்படி. ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் திங் தான். இப்படி வச்சுக்கிட்டு ஓகே அப்படி. ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம கால்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு கிரிப்னஸாகவே இருக்காது. ரொம்ப லூஸாக விட்டால் கூட நம்ம காலோட சின்ன அசைவு கூட நம்ம பாடி மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அசைவாக வந்து மாறும். ஸோ அதனாலேயும் வந்து இந்த மாதிரியாக ஆடுற பிரச்சனை வந்து அதிகமாக வரும். அதுக்கு வந்து நம்ம அடுத்ததாக என்ன பண்ணலான்னா, நம்ம காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து பின்னோக்கி இந்த மாதிரி மடக்கி வச்சுங்க. ஓகே, இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கிட்டு உங்களோட ஹிப்பை முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்கள் கால்கள் நல்லா டைட்டாக வச்சுங்க. ஸோ இந்த ரெண்டு ட்ரிக்கையும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக செய்யுங்க. அடுத்ததாக வந்து உங்களால் முடிஞ்சவள பார்பலில் வந்து பாரை இப்படி பிடிக்காமல், அதாவது இப்படி பிடிக்காமல் முடிஞ்சவளும் இப்படி இந்த ஆங்கிள் இந்த கட்டவரில் வந்து பார்த்திங்கன்னா பாருக்கு மேலே வர மாதிரி பிடிங்க, பாருக்கு ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி பிடிக்காதீங்க. அதையும் தவிர்த்து நீங்கள் பாரை எந்த அளவுக்கு டைட்டாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடுற பிரச்சனையிலேருந்து உங்களால் வந்து க்யூர் பண்ணி கரெக்டாக வந்து செய்ய முடியும். ஓகே, இந்த வீடியோவில் வந்த இந்த மூணு ட்ரிக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஆடுற பிரச்சனையிலேருந்து உங்களாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வெளியே வந்துட முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் என்னால் முடிஞ்சாலும் சீக்கிரமாக அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்க முயற்சி செய்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம். பை பை.